நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபார் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் கடலூர் மாவட்டம் பண்டிரோட்டியை அடுத்த காடாம்புலியூரை சேர்ந்தவர் தான் குமரவேல் இவர் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் டிக்டாக்கில் நடிப்பு திறமை வெளிக்காட்டி வந்துள்ளார் ராஜேஸ்வரி வீட்டு வேலைகளை செய்யாமலும் கணவரை கவனித்துக் கொள்ளாமலும் டிக்டாக்கே கதி என ராஜேஸ்வரி இருந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இதற்கிடையேதான் திருநங்கைகளுடன் நெருங்கி பழகியதாக சொல்லப்படும் குமரவேல் வழிப்பறி வழக்குகளிலும் இரண்டு முறை சிறைக்கு சென்றதால் மருமகனை ஜாமீனில் வெளியே எடுக்க ராஜேஸ்வரியின் தாயார் காடாம் காடாம்புலியூரைச் சேர்ந்த ஒருவரை அடிக்கடி உதவிக்கு அழைத்துள்ளார் இதனால் அந்த நபருக்கும் ராஜேஸ்வரிக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் காதலர் தினத்தன்று ராஜேஸ்வரி தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்று ஊர் சுற்றிவிட்டு வீடு திரும்பியுள்ளார் இதனை குமரவேல் கண்டித்த நிலையிலும் மறுநாளும் அதே போன்று ஆண் நண்பருடன் ஊரை சுற்றிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார் இதனால் கோபம் அடைந்த குமரவேல் மனைவியிடம் கடும் வாக்குவாத வாக்குவாதம் செய்த நிலையில் அதனை ராஜேஸ்வரி கண்டுகொள்ளாமலும் உறங்கச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் நிதானம் இழந்த குமரவேல் அருகிலிருந்த கல்லை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரியின் தலையில் போட்டுள்ளார் இருந்தாலும் கோபம் அடங்காத அவர் இரும்பு கம்மியால் தலையில் மூர்க்கமாக தாக்கி ராஜேஸ்வரியை கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட மகனை தனது தாயாரின் வீட்டில் விட்டுவிட்டு வெளியூருக்கு தப்பிச் செல்ல முயன்ற குமரவேளை பன்றோட்டி பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் மடக்கி கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் கொலைக்கான காரணங்களும் தெரிய வந்தன லைக்கிற்காக டிக்டாக்கில் மூழ்கி கிடக்கும் பெண்கள் குடும்ப சூழலில் நினைக்காமல் தடமாறி சென்றால் என்ன நிகழும் என்பதற்கு சான்றாக நிகழ்ந்திருக்கிறது இந்த சம்பவம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க